ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உடன் பிறப்புகள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சம்மர் ரெசிபியான மேங்கோ மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். சம்மர் இப்போ நல்லா கொழு கொழுன்னு கொளுத்திட்டு இருக்குது. இந்த சமயத்தில் இந்த மேங்கோ மில்க் ஷேக் சாப்பிட்டா சம்மர் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேங்கோ எடுத்துக்கோங்க. மேங்கோவோட தோலையும் அதோடைய ஃப்ரூட்டையும் தனித்தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு மேங்கோனால ரொம்ப பிடிக்கும். அதுவும் மேங்கோ மில்க் ஷேக் தான் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே பிடிக்கும். யார் யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மிக்ஸியில் வந்து மேங்கோ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, பாதாம், முந்திரி, திராட்சைலாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நல்லா திக்கான பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய டேஸ்டியான சம்மர் ரெசிபி மேங்கோ மில்க் ஷேக் சூப் அப்புறம் ரெடியாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து ஒரு கிளாஸ் டம்ளருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அது மேலே ஒரு டெக்கரேஷனுக்காக பாதாம் வந்து கிரேட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த சம்மரில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பார்த்தீங்களா நல்லா எவ்வளோ திக் கா க்ரீமியாக, ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை நம்ம வந்து வெறும் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக அது மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இதை நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தியாக கூட நம்ம சாப்பிட்லாம், நல்லா ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காமல் கீழே இருக்கிறக்கால சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பாய்.